அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மலபாரி ஸ்டைலில் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேரளா சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன் வரட்டியதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி, கீ ரைஸ், இட்லி, தோசை, இடியாப்பம் சொல்லிட்டு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் ரோஸ்ட்டு செய்கிறதுக்காக 3/4 கிலோ அளவுள்ள சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மேக்னேஷன் கொடுத்துக்கணும். என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக சேர்க்க போகிறேன், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது சிக்கனுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அதிகமாக சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தூளும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூளோட காரமும் நான் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூட 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 லெமனை வந்து ஜூஸ் புழிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் உங்களுக்கு வேணானா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து தேங்காய் சீல் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் சீல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பத்தன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு பல்லு பல்லாக கீரி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நைஸான பல்லாக கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சேர்க்கணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இது சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணானா நீங்கள் தேங்காய் சீலை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காயையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் மாதிரி நம்ம இதை மேக்னேஷன் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா மினிமம் ஒரு 1/2 ஹவராவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நமக்கு நல்லா மசாலா பிடிக்கும், நல்லா சாஃப்டாகவும் ஆகும். நான் வந்து இதை ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நல்லா வந்து ஒரு இரும்பு கடாயாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா மண்சட்டியில் கூட செஞ்சுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ இது செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தான் இந்த ரெசிபி செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட 2 இன்ச்சு சைஸில் நான் இஞ்சியை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 7-8 பூண்டுப்பல் அதையுமே நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து அதிகமாகவும் இஞ்சி வந்து கம்மியாகவும் இருக்கணும், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ இஞ்சி பூண்டு எண்ணெயில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விட்டுக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா மாறினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இது கூட வந்து நான் 20 போல சின்ன வெங்காயத்தை அதையுமே உரிச்சிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சின்ன வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைனா பெரிய வெங்காயமே இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமே நல்லாவே வதங்கியிருக்கு, லைட்டாக கலர் மாறி இருக்கு. இந்த டைமில் 2 பச்சை மிளகாய், 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கியிருக்கு, 3/4 வாசி வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மேக்னேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். சிக்கனில் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவுமே நம்ம சேர்த்துருக்கோம், நல்லா ஊறியிருக்கு நைட்டு ஃபுல்லாக. ஸோ சிக்கன் நல்லா ஊறியிருக்கனால சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், மசாலா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். ஊற வைக்காமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து இந்த சிக்கன் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ மசாலா நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கனால எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்கணும் அப்படின்னு அவசியமும் இருக்காது. எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் சேர்த்துறாதீங்க. இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து இந்த ஆயிலே நம்ம வந்து நல்லா சுருள வதங்க போகிறோம், வதக்க போகிறோம். ஏன்னா தண்ணி வந்து நம்ம இதில் அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. இதில் பிரிஞ்சு வர தண்ணியிலேயே தான் இந்த சிக்கன் வந்து நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போ தான் வந்து இந்த சிக்கன் ரோஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மசாலா ஒட்டியிருக்கு பவுலில், அதனால ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டுமே தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து நமக்கு நல்லாவே தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலே வந்து இந்த சிக்கன் வெந்தால் போதும்.
அப்பப்போ இடையில வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல ஆயிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்குது. தண்ணி பிரிஞ்சு வர வர பார்த்தீங்கன்னா அப்பப்போ இடையில வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். தண்ணி வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆகி அதில் இருக்கிற எண்ணெய்லாம் நமக்கு பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். சிக்கன் வந்து வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 3/4 இப்போ வந்து தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நம்மளோட சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ரெசிப்பியில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா வீடே நல்லா கம கமன் வாசனையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணியில் சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் வரட்டியதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கேரளாவுக்கு போகாமையே வீட்லேயே பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த சிக்கன் ரோஸ்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பரோட்டா கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பான்னு சொல்லி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்து கீ ரைஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.